ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சேலான் இணைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பேர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அதாவது நெஃப்டியை பொறுத்த மட்டும் சரிங்களா ரிவர்ஸ் ஆயிருக்கு பட் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ப்ராக்டிஸ் இந்த வரக்கூடிய மந்த்து பண்ணுறது நல்ல விதத்தில் இல்லை அதாவது என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் நெஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இங்கே இருந்து இப்போ ஒரு அப் மூமெண்ட் ஸ்லைட்லி கிடச்சிருக்கு வரக்கூடிய நாட்களில் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டேமே கிளியர் கட்டாக சரிங்களா இங்கே ஒரு சின்ன ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு தான் போயிருக்கு பட் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இல்லை சரிங்களா இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்லியோட ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்த வாரத்திற்கு இன்ட்ராடேக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு அடுத்த இந்த லெவலில் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் ஹெவி ஆகும் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் அது வரைக்குமே நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த மாதிரில இன்ட்ராடே தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ வரக்கூடிய நாட்களில் சைட் ட்ரை பண்ணுறது முக்கியம் ஏன் அப்படின்னா நெஃப்டியில் இருக்கிற மேஜரான கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது சரிங்களா இது என்னோட கிளாஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்டை ஸோ அவங்க அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க வீக்லி சரிங்களா நிஃப்டி ஃபிஃப்டிலையும் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலையும் பண்ணியிருப்பாங்க ஸோ மேஜரான ஸ்டாக்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை சைடில் தான் இருக்குது சரிங்களா அதனால் வரக்கூடிய நாட்களில் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நெஃப்டிக்குள்ளே நிறையா ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சரிங்களா நெஃப்டியை பொறுத்த மட்டும் ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் தான் பட் இதை வச்சு மட்டும் நம்ம என்ன சொல்லிட முடியாது அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட முடியாது சரிங்களா நமக்கு வெயிட்டேஜும் முக்கியம் சரிங்களா அதனால நெஃப்டியை பொறுத்த மட்டில் இன்ட்ரேடியை பண்ணுறீங்கன்னா இந்த வெயிட்டேஜை கரெக்டாக பார்க்கணும் இதில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஐடி இது ரெண்டும் எப்படி பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அதுபோல் ஸ்டாக்குக்கும் சரிங்களா வெயிட்டேஜ் எப்படி இருக்குங்கிறத இந்த நாலு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணால் போதும் எல்லாத்தையும் பார்க்குறது நம்மளால் இயலாத காரியம் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இண்டெக்ஸில் ரெண்டும் சரிங்களா அதாவது நெஃப்டியை பொறுத்த மட்டும் இண்டெக்ஸ்க்கும் வெயிட்டேஜ் இருக்கும் ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் இருக்கும் சரிங்களா அப்போது இண்டெக்ஸை பொறுத்த மாட்டில் ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கோ மாதிரி அப் ட்ரெண்டு பிரேக் அவுட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேயுமே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஸோ வரக்கூடிய நாட்களில் இதை பொறுத்த மட்டும் இல்லை இன்டெக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அதுபோல் ஸ்டாக் எப்படி இருக்குது எப்படி பார்த்துணும் ஹெச்டிஎஃப்சி அப் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சரிங்களா அதுபோல் ஐசிஐசிஐ பேங்க்கும் ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட் இன்னக்கு ஸ்லைட்லி ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுபோல் இன்ஃபியும் டவுன் ட்ரெண்ட் ஸ்லைட்லி அதாவது ரெசிஸ்டண்ட் பாயிண்ட்டில் தான் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த ரீசன் அதாவது ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டாக் சைடில் கன்ஃபர்மேஷன் இல்லை அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது அப்போது இங்கே பை எடுத்த அதாவது சப்போர்ட் லெவலில் பை எடுத்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க இந்த இடத்துல இங்கே சப்போர்ட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற ஒரு சூழல் வரும் இங்கே சப்போர்ட்லருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகும்போது இங்கே பை எடுத்த எல்லாரும் இங்கே ப்ராஃபிட்டே மேக் பண்ணிகிட்ருப்பாங்க இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் சரிங்களா அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய நாட்கள் தான் ஆனால் பை சைட் போகிறது தான் பெஸ்ட் ஏன்னா மேஜரான ஸ்டாக் பாசிட்டிவ் சைட் இருக்குது ட்ரெண்டுமே அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு சரிங்களா எல்லா இண்டெக்ஸும் சப்போர்ட் பண்ணுது வெயிட்டேஜும் சப்போர்ட் பண்ணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மந்த்லி அனலைசிஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை பொறுத்த மட்டும் இண்டெக்ஸில் கொஞ்சம் செல்லர் இருக்காங்க அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது வரக்கூடிய வாரத்தில் நல்லது ஸ்விங் ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் போனீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேட்டா பபாய் சி யூ